Hi friends, hello vanakkam, this is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyala appo stop loss poda kattukenga. Stop loss poda kattukitonga ungalaude target neenga enna set pandreengalo andha set pandra target varalam complete a price reach aagra varalam hold pannunga friends. Paathi target la veliya varadinga. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. அதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஃபீல் லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்றது அந்த ஃபீலோடு வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இன்றைக்கி நான் அதாவது டேட் பார்த்திங்கன்னா 17/3/2022 இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி வந்து லைவில் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். மிச்ச நாள் நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தரேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய வெபினாரில் அட்டன் பண்ணால் லைஃப் டைம்க்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருடைய சார்ஜஸ் என்ன அப்படி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுத்துங்க பாருங்கள். அந் ஓகே அதுக்கப்புறம் 45 days வந்து கோர்ஸ் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இன்னும் டவுட் என்ன இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள், அது மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். 45 days கோர்ஸு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கே நடக்குது பிரச்சனை அப்படின்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரிக்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அந்த அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிட்றதுக்கு போவோம். அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கோயிலுக்குள்ளே நாம் சாமி கும்பிட்றது வந்து போகிறோம் ப்ரொசஸ், ஓகே. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறோம். என்ட்ரி ஆனது என்ன, உள்ளே போய்ட்டு உடனே என்ன போகிறோம், ஃபஸ்ட் டைம் கை எடுத்து சாமி கும்பிட்றோம், ரைட், ஓகே. நம்ம குழந்தை கொட்டி மனம் அதை ஃபுல் ஃபேமிலியோடு போகிறோம்னு வச்சிங்களேன். உள்ளே போனதுக்கப்புறம், உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சாமி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஃபுல் வெளியிருந்து போக சொல்ல என்ன நினைப்போட போனாங்களே அந்த நினைப்போட உள்ளே போகிறதில்ல. உள்ளே போனவுடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க கட்டிகிட்டு வந்துட்ற சாரீ பார்க்குறாங்க, மற்றவங்களுடைய செயின் பார்க்குறாங்க, நெக்லஸ் பார்க்குறாங்க, வெளியே விட்டுட்டு வந்த காஸ்ட்லியான ஷூ இருக்குமா இல்லையா, வண்டி பார்க்கிங் பண்ணியிருக்கோமே நோ பார்க்கிங்கில் நிற்க வச்சுருக்குமா இல்லையா, இந்த யோசனைலாம் இருக்கும். உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே வந்து இவ்வளோ யோசனைகள் இருக்கும். கடைசி வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் போன வேலை வந்து நடந்திருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட 99% பீப்புள்ஸ்க்கு இதுதான் ரியல், ஓகேங்களா. இது உண்மையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது அவங்க போன வேலையை விட்டுட்டு வேறு வேலையை நினைப்பிருப்பாங்க. திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் நினைப்பாங்க, திரும்ப கடவுளை நினைப்பாங்க. இப்போ திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சாமி கும்பிட்டுருக்கலாமோ, இன்னும் அப்படி பண்ணியிருக்கலாமோ, அதை கவனிச்சிருக்கலாமோ, நல்லா ப்ரே பண்ணியிருக்கலாம், உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்திருக்கலாமோ, இதெல்லாம் வந்து நடக்கும். இந்த 1-2% பீப்புள்ஸ் தான் உண்மையிலே வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா மனசார அங்கேயே உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அவங்க முழுசான ஒரு வேண்டுகோளை வந்து அமைச்சிட்டு வருவாங்க. இது வந்து ரியாலிட்டி, ஓகேங்களா. ஏன் அந்த விஷயம் சொல்ல வரணும்னா, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, இதை புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்ம சார்ட் ட்ரேடிங் பண்ண போன உடனே நம்ம வேலை என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களா, ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. நம்ம ட்ரெட்லைன் கட்டானா பை பண்ணுமா, இல்லை ரெசிஸ்டன்ஸை கீழே வருமா, கீழே சேல் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டடியாக உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம குழந்தையும் எதிரிட்டு குழந்தையும் சண்டை போட்டிருக்கு, ஓகே. நம்ம குழந்தையும் எதிரிட்டு குழந்தையும் சண்டை போட்டிருக்கு. சண்டை போட்டிருக்க சொல்ல நம்ம ஃபேவர் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு யாருதுன்னு பார்க்க மாட்டோம், ஓகே. நானும் நம்ம சப்போர்ட் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை மேலே சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை என் பையன் சரியாக தான் பண்ணான், உங்கள் பையன் அதை தப்பு பண்ணியிருக்கான், அவன் தான் அப்படி இவன் தான் அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை உங்கள் பையன் தான் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சரி தவறை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தையை திருத்திடலாம் நீங்கள், ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை அந்த தவறை பண்ணாது. ஆனால் யாரும் அந்த தவறை சரிப்படுத்துறது கிடையாது. எல்லாமே சேம், நம்ம குழந்தை மேலே தான் நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த விஷயம் சொல்லணும்னா, இப்போ நம்ம சார்ட் ட்ரேடிங் சொல்லலைங்களா, இப்போ இன்றைக்கி லைவில் தான் ஓடுது, அதனால தான் உங்களுக்கு இது இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இப்போ சார்ட் ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணோம், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம், சரி கட் ஆகிடுச்சுன்னா பை பண்ணணும்னு சொல்லி பை பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பை பண்ணது ப்ராஃபிட் தான் வரும் நமக்கு. ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து அது மேலே அஃபெக்ஷன் வந்துடும். அந்த 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தோன்னே, ஆஹா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ற அஃபெக்ஷன் வந்துடும். அதே உங்களுக்கு லாஸ் சைடு போக சொல்லோ, ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஒரு -1000 ருபீஸ் வந்து -2000 ருபீஸ் போனோடனே உங்களுக்கு கோபம், வெறுப்பு, வெறித்தனம், என்ன சொல் எல்லாமே சொல்லலாம் அதுக்கு. அந்த மாதிரி ரீவெஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. தவறுகள் நடக்கிறது சகஜம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு ஸ்டாப் லாஸே அடிக்காது அப்படின்னு சொல்லுவேன், பொய் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஸ்டாப் லாஸே அடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லுவேன், பொய் சொல்கிறான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ் அடித்தா தான் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸ்டாப் லாஸே அடிக்காமல் உங்களுக்கு ட்ரேடிங் நடக்காது. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது
என்ன ஸ்டாப் லாஸ் எனக்கு இந்த வடிவில் தான் வருதுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் தான் வரப்போகுது, எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் நிகழப்போகுது, எனக்கு இந்த மாதிரி டார்கெட் வரப்போகுதுன்றதை நீங்கள் சார்ட்டில் நீங்கள் ரீடிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஆங்கிளில் போயிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், எனக்கு இல்லை இந்த மாதிரி வந்தால் எனக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் போயிட்டு எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது, எல்லாருக்கும் தப்பு நடக்கும் நடக்கும். அந்த தப்பை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ண பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸாக குறைக்க முடியுமே தவிர எடுத்த உடனே எனக்கு லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நான் சரியில்லை நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. ஸ்டாப் லாஸ் எல்லாருக்குமே நடக்கும், அந்த ஸ்டாப் லாஸை முறைப்படுத்துங்க. அதே மாதிரி குவான்டிட்டி எக்கச்சக்கமாக தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு குவான்டிட்டி போட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து லாஸை ரிகவர் பண்ணலாம் என்ன பண்ணுவோம், மூணு குவான்டிட்டி போட்டு பண்ணுறது, பத்து குவான்டிட்டி போட்டு பண்ணுறது, இருபது குவான்டிட்டி, இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றவே முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை. ஏன்னா வந்து இப்போ ஒரு அடுத்த ட்ரேட் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது, அது ப்ராஃபிட் சைடு போகுமா இல்லை லாஸ் சைடு போகுமா எதுவுமே தெரியாது. அது எப்படி நீங்கள் அது ப்ராஃபிட் தான் வரும் லாஸ் தான் வரும் நீங்கள் எப்படி ஃப்ரீ ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஓகேங்களா? மேபி இப்போ நீங்கள் ஒரு லாஸ் இப்போ ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு, ஓகே அடுத்த மூணு குவான்டிட்டி பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு, ஆஹா நமக்கு ரிகவர் பண்ணுறது ஐடியா வந்துச்சு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதேமாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. பண்ண சொல்ல என்னென்னா ஒரு ரெண்டு டைம் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, மூணாவது டைம் என்ன பண்ணுறீங்க எப்படியா இருந்தால் அந்த ட்ரேட்டில் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னா பண்ணுங்க, மூணு அதாவது பத்து குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல என்னென்னா அந்த மாதத்தில் ரெண்டு மாதத்தோடைய ப்ராஃபிட் வந்து ஒரே ட்ரேடில் போயிடுது. இது காமன், இது நீங்கள் அப்படி என்ன பண்ணுங்க ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரேடிங் ட்ரிக்ஸு. ஓகே, நம்ம இன்றைக்கி ஏன் அந்த விஷயம் சொல்ல, இன்றைக்கி நம்ம லைவில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில், அதாவது என்னுடைய வியூஸ் வந்து இன்றைக்கி பையிங் சைட் கிடையாது, உங்களுக்கு மார்னிங்லேயே சென்ட் பண்ணிவிட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். டுடே மை வியூஸ் நான் எனக்கு பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் சேலிங்கில், ஏன்னா ரேஷன் ஜோன், அது ரேஷன் ஜோனில் என்னோடய வியூஸ்லாம் டோட்டலாக சேலிங் சைடு தான் இருக்குது. ஸோ அதில் நான் ஏன் வந்து பையிங் பண்ணணும், ஸோ சேலிங் தான் பண்ணணும்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அந்த விஷயம் கேளுங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் உங்களுக்கு. நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வெபினாரில் ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்சால் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், 45 days. இல்லை சார் என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து வர முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இதை நாலு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம், அதுவும் ஃப்ரீயாகவே, அது காசு எதுவும் கிடையாது, நாலுத்துக்கும் ஃப்ரீ தான். நீங்கள் ஒன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெபினார் அட்டன் பண்ணி முழுசாக கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் நீங்களே இந்த மாதிரி கணிக்க முடியும், வகுக்க முடியும், நமக்கு இந்த இடத்துல பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் ரிலேஷன்ஸ் தெரியும், எனக்கு ட்ராப் பண்ண தெரியும், எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, நான் ரெண்டு மூணு வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் தேவைப்படுது அப்படின்றவங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயிட்டாகவே இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்ன மார்னிங்லேருந்து சென்ட் பண்ண அப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி மார்ச் 17 மார்ச் 17 இல்லைங்களா, ஃபஸ்ட் வந்து அரவிந்த ஃபார்ம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆங்கிலேருந்து பை சைடு மூமெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, கேப்டன் லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு ரைட் ஷோல்டர் அமைஞ்சிட்டு ஒரு கேப்டன் ஹேண்டில் மாதிரி இருந்தது, ஸோ அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஒரு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, ஸோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜூப்ளியன் ஃபுட்டு சேல்ஸ் ரிவ்யூ வந்தது, இது வந்து ஆக்சுவலி 1 hour சார்ட் இது, இன்னும் வரல ப்ரைஸு அது. அதுக்கப்புறம் கோல் இண்டியா ஒரு பிரேக் அவுட்க்கான வாய்ப்பு இருந்தது, அதுவும் இன்னும் மேலே அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகலை. அதுக்கப்புறம் அரவிந்த ஃபார்மா சொன்னேன் இல்லைங்களா, மேலே அப்பர் சைடு வந்து கிட்டத்தட்ட 8 points மேலே வந்து அப் மூவ் கொடுத்தது. நிஃப்டி வந்து 50 சார்ட் ஓப்பன் ஆனது, வெயிட் ஃபார் சம் மோர் டைம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை சைடு, உங்களுக்கு 9:23 உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு பை சைட்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ரைஷன்ஸில் ஃபைட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு சொல்ல எனக்கு அந்த சைடில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பை சைடு வியூ இருந்தது, அதாவது 2087.95 above வந்து பையிங்கான மூமெண்டம் இருந்தது, ஏன்னா ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது, நல்ல ஒரு அப் மூவில் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது, ஸோ அந்த இல்லை அகைன் ஒரு அப் மூவ் கொடுத்தா பையிங்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 points அங்கேருந்து பாலகிருஷ்ணன் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கேன். இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான், இது டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்காதீங்க, ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்கிறாங்க, இது டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்காதீங்க, ஏன்னா வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு இல்லை, இன்றைக்கி இப்போ அதுவும் காமிக்கிறாங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு அதையும் காமிக்கிறாங்க உங்களுக்கு, ஜஸ்ட் உன் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சிட்டு மட்டும் ஆஹா ஓஹோன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் உண்டு. இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து பை சைடு மூவ் கொடுத்தேன், அந்த பை சைடு போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது இன்னும் சார்ட்லேயும் ஒரு டைம் இப்போ பார்க்கல இருங்க. இது வந்து நிஃப்டி பேங்க், இது ரேஷன் ஜோன். ஓகே, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, அகைன் அந்த இடத்துல போகிறதுனால அந்த இடத்துல ரேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிவர்ஸ்க்கான வாய்ப்பு இருந்தது, ஸோ நான் சேலிங்க்கான மூமெண்ட்டை மட்டும் பார்த்துருந்தேன். ப்ரைஸு ஓப்பன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு
ஒன் மினிட் சார்ட்டு என்னுடைய ஆங்கிளில் ட்ரேட் பண்ணி வச்சுருங்க. அதாவது 3.6476 பிலோ கட் ஆகிடுச்சுன்னா வந்து சேலிங்க்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ நானும் என்ட்ரி ஆகிட்டேன், என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிவிட்டேன். 10:31 வந்து சென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸும் டச் ஆகிடுச்சு, ப்ரைஸ் ரிவர்சல் வந்துடுச்சு. ரிவர்சல் வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு ஜஸ்ட்டு எஸ்எல் மிஸ் உங்களுக்கு அதுவும் போட்டுக்குமா, ஜஸ்ட் மிஸ் எஸ்எல் 10:39 சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா நாம் ஃபேவர் சைடு ரைட்டு ஓகே, ஸ்டாப் லாஸ்ன்னு சும்மா பேர் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அது எந்த மாதிரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போட் சைட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஓகே அப்போ அங்கேருந்து எல்லா ஒரு அப்மூக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்குது. இப்போ என்ன ஆகுது, எனக்கு பிரேக் டவுன், ரீடெஸ்ட், அகெயின் ஒரு பிரேக் டவுனாக இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் கீழே பாட்டம் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுனா இன்னும் வந்து கிளாரிஃபிகேஷன் நமக்கு வந்து சேல்ஸ் ஏறிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றத இன்னும் நமக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃப் எஸ்எல் ட்ரிகர்டு டோன்ட் ஃபைட் வித் மார்க்கெட், ஒருவேளை உங்களுக்கு மேலே அப்பர் சைடு போயிட்டு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர், அதாவது புல் பேக்கு, நீங்கள் மார்க்கெட்டுக்கு மேலே போயிட்டு சொல்லும் ஒரு புல் பேக் வந்ததுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு அபவ் மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். அதாவது எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்குற ஸ்டாப் லாஸ்க்கு வேல்யூ கொடுங்க, சும்மா ஏதோ ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸ்டாப் லாஸ்னால் கரெக்டாக இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் ஆகணும். இந்த ரீசன் தான் ஒன்று, சைடுவேஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டால் ஓகே பரவாயில்ல அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா சைடுவேஸ் போக போகிறது யாருக்கும் தெரியாது. ஒரு பெரிய பெரிய ஆளுங்க போயிட்டு ஃபைட் பண்ண சொல்லி நாமலாம் வந்து கொசு மாதிரி சும்மா ஏதோ நம்ம ஓகே அடி வந்துச்சா சைலண்ட்டாக ஒதுங்கிக்கோங்க, வேலை வெளியே வந்துங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சா பண்ணுங்கள், இல்லைனா இல்லை சிஸ்டம் நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விஷயம் வந்து, ரொம்ப நிறைய பேர் லைக் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், சார் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஸ்டடி இன்றைக்கி சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டடி பண்ணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்தது இல்லைங்களா. ஸோ அதனால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட நம்ம 11,000 சப்ஸ்கிரைபரில் 10,000 அதுக்கு இன்னும் கம்மியாகிட்டு, அதாவது என்ன சொல்கிறது 10,000 வியூவர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாகிட்டு, கிட்டத்தட்ட 4,000 பேர் கூட ரன்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதில் ஃபில்டரானவங்க வந்து டெலிகிராம் சேனல், ப்ரைம் டெலிகிராம் சேனல் வெறும் 150 பேர். அந்த 150 பேரில் ஃபில்டர் ஆகிட்டு வெறும் 10-20 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ட் நான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, உங்களுக்கு சார்ட் வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, வெபினார் இன்க்ளூடிங் வெபினார் ஸ்டூடெண்ட் கூட தான் சொல்கிறேன். ஏன்னா வெபினார் ஸ்டூடெண்ட் கூட இன்ஸ்டண்ட்டாக பணம் பார்க்குறவங்க நிறைய பேர், கற்றுக்கணுன்றவங்க வந்து கம்மி பேர். இப்போ என்கிட்ட ஒரு 20 பேர் வெபினார் ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அதில் வெறும் 3-4 பேர் தான் வந்து ஃபோக்கஸ் கொடுத்து ஸ்டடி பண்ணுறாங்க, மிச்சம் 15 பேர் வந்து இல்லை எனக்கு புரியல எனக்கு செட் ஆகலை அப்படின்றாங்க. ஏன் புரியல ஏன் செட் ஆகலைன்னா அவங்களுக்கு கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், இதெல்லாம் யார் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாங்க. நீ இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஒரே நாளெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்களா. ஏன் இப்போ நான் வெபினார் சொல்ல நான் அட்ராக்ஷன் வேர்ட் சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி கொடுத்தறேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க வந்துட்டு, இது லாங் ப்ரொசஸ், இது ஒரு மணி நேரத்துலையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, நான் உங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருப்பேன், உங்களுக்கு லைஃப் டைம் வந்து பேக் சப்போர்ட்டாக இருப்பேன், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்கிற வரலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே. சரி நான் உங்களை என்னென்ன விஷயத்தில் இப்போ உங்களுக்கு நான் மேபி உங்களுக்கு சின்ன தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் நீங்கள் அப்படி நினச்சிங்க, உங்களோட உங்களுக்கு திருத்தத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும்னா நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், கீழே வந்து டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே. எப்பவுமே நம்ம நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இப்போ அப்டனில் கீழே வந்துட்டு 2 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு மேலே அப்பமும் கொடுத்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஓகே அங்கே ஓபே பண்ணிஞ்சு தான் ஆகணும், நம்ம தப்பே கிடையாது. ஸோ வெளியே வந்துட்டு நல்லது ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பாருங்கள், ஸோ ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைனல் டாப் அதாவது சொல்லு டபுள் பாட்டம் கட் ஆகிடுச்சு நம்ம செல்லிங்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்து டார்கெட் சைட் சான்சஸ் ஆர் ஹை, ஏன்னா அந்த டபுள் பாட்டம் இருக்குல்ல அந்த லைன் கட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்க்கலாம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமும் கீழே கட் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. அகெயின் இன்னொரு டைம் மேலே போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சொல்லலாம் சார் ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. எப்பவுமே கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கணும் அவ்வளோ சேஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற மார்க்கெட்டில் வேணும்னா கன்சாலிடேஷன், சாரி ட்ரெண்டிங்கில் போகிற மார்க்கெட்டில் நம்ம எஸ்எல் வந்து ட்ரெயிலிங் கொண்டு போகலாம். இப்போ கன்சாலிடேஷன் சைடுவேஸில் போடுற மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்து போவீங்க ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சார் ஃபுல் சைடுவேஸ் கம்ப்ளீட் சைடுவேஸ் ஆகிடுச்சு, எதுவுமே அங்கே எங்கே என்ட்ரி எடுத்துமோ அங்கேயே இருக்குது ப்ரைஸ், மேலே மேலே எவ்வளோ பாயிண்ட், கீழே எவ்வளோ பாயிண்ட், மேலே எவ்வளோ பாயிண்ட், இவ்வளோ பாயிண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டே தரோ
கடைசியாக ஒரு அப் மூவ், ஒரே ஒரு கேண்டில் ஃபுல் கேண்டில் நம்ம எஸ்எல் வந்து கட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் ஓகே நம்ம வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு அவ்வளோதான். நிறைய பேர் அப்செட் ஆகிட்டுருப்பாங்க. சார் என்ன சார் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதாவது என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்றதே வந்து வருத்தமாக சொல்லுவாங்க. சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், எல்லா பிஸ்னஸ்லையும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எதுவும் இல்லைங்களே. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், உடனே சந்தோஷம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு மூமெண்டம் கொடுத்துருந்தேன். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு 11:30 மணிக்குங்களா, இது வந்து 12 மணி, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு கேப் விட்டுட்டு இன்னும் ஒரு சேல்ஸ் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஏன்னா ரெஜிஷன் எனக்கு மொத்தத்தில் சேல்ஸ் சைடு வியூ இருந்தது எனக்கு. ஏன்னா ரெஜிஷன் சொல்ல ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, 36,600 அப்போ வந்து எனக்கு ரெஜிஷன் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அதனால் சேல்ஸ் சைடு வியூ இருந்தது எனக்கு. இந்த சேல்ஸ் சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:02 வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். 12 மணி, ஓகே 12:02, 12:04 வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் 1, 2, 3 இந்த 3வது கேண்டில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த டைம் வந்து நிறைய பேர் ஹாப்பி, ஸோ எனக்கு லாஸ்லாம் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆகிருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா குவான்டிட்டி டபுள் போட்டு பண்ணுறது, ட்ரிபிள் போட்டு பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரே குவான்டிட்டி போட்டு மேனேஜ் பண்ணுங்கள், பரவாயில்ல. நீ ஒரு குவான்டிட்டி போட்டு நீ ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, அந்த ஒரு குவான்டிட்டியை ஆர்ஆர் ரேஷியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து ஆர்ஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது மாதிரி லைவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு நாலேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய பேர், நீங்கள் என்ன ப்ரோக்கர்ஸ் கிட்ட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதனுடைய ஐடி, அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் ஒரு சின்ன குவான்டிட்டி ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம். ஓகேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.